ओम नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णु प्रसोदयात् अष्टोर शिवन चैनल நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோவில் 2022 ஆண்டு ஸ்ரீ சுபகிருத தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்கலாம் சுபஸ்ரீ சுபகிருத வருட பிறப்பு சித்திரை மாதம் 1ஆம் தேதி 14/4/2022 வியாழக்கிழமை அன்று காலை 7:36 மணிக்கு மேஷ லக்னத்தில் செவ்வாய் ஓரையில் பூரண நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறக்கிறது இந்த சுபகிரத வருடம் தமிழ் புத்தாண்டின் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் சூரியன் புதன் மற்றும் ராகு சிம்மத்தில் சந்திரன் துலாத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் மீனத்தில் வியாழன் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன ஆண்டின் தொடக்கத்தில் சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறார் அவரோடு புதன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறார் கும்பத்தில் சுக்கிரனோடு செவ்வாய் இணைந்து சுக்கிர மங்கள யோகத்தை உருவாக்குகின்றார் சிம்மத்தில் சஞ்சரிக்கும் சந்திரன் செவ்வாயை பார்த்து சந்திர மங்கள யோகத்தை உருவாக்குகின்றார் மீனத்தில் குருவும் மகரத்தில் சனியும் சொந்த வீட்டில் சஞ்சரிக்கின்றார்கள் 25/5/2022 முதல் 9/10/2022 வரை மகரத்தில் சனி வக்ரம் பெறுகிறார் 8/8/2022 முதல் 16/11/2022 வரை மீன ராசியில் குரு வக்ர இயக்கத்தில் சஞ்சரிக்கின்றார் இந்த நாளானது நந்தியும் பெருமானையும் சிவன் பார்வதியும் நினைத்து வழிபட பிரதோஷ நாளாக இருக்கிறது இறைவன் உலக மக்களை காக்கும் பொருட்டு தனது கடமையை செய்த நாளான பிரதோஷ தினத்தில் இந்த ஆண்டு பிறப்பதால் மக்கள் அனைவருக்கும் சுகங்களும் சந்தோஷங்களும் கிடைக்கும் என்று நம்பலாம் இந்த புத்தாண்டு பிறக்கும் சமயத்தில் பல யோகங்கள் இருக்கின்றன சூரியனும் புதனும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தையும் சுக்கிரனும் செவ்வாயும் கூடி சுக்கிர மங்கள யோகத்தையும் உருவாக்குகின்றன செவ்வாயை சந்திரன் பார்ப்பதால் சந்திர மங்கள யோகம் குருவிற்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பதால் சகட யோகம் ஏற்படும் விதத்தில் இந்த ஆண்டு பிறக்கிறது அது மட்டுமின்றி மீனத்தில் குருவும் மகரத்தில் சனியும் தனது சொந்த வீடுகளில் பலம் பெற்று சஞ்சரிக்கின்றனர் இந்த புத்தாண்டு முழுமைக்கும் குரு பகவான் மீனத்தில் தான் இருக்க போகிறார் என்றாலும் 8/8/2022 முதல் 16/11/2022 வரையான காலத்தில் மீனத்திலே குரு வக்ரம் பெறுகிறார் இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்க போகிறது நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னவென்று பார்க்கலாம் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மிதுன ராசி அன்பர்களின் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்கலாம் மிதுன ராசி அன்பர்களே இந்த புத்தாண்டில் அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் தொடர்கிறது வருட கடைசியில் தான் சனி பெயர்ச்சி நிகழவிருக்கிறது அதே நேரத்தில் புத்தாண்டுக்கு முந்தைய தினம் குரு பெயர்ச்சியும் நிகழ்கிறது இதனால் 10ல் குரு சஞ்சரிக்கிறார் எனவே வருமானத்தை காட்டிலும் செலவு கூடும் தடைகளும் தாமதங்களும் ஆரோக்கிய தொல்லைகளும் அதிகரிக்கும் அவ்வப்போது வழிபாடுகளை மேற்கொள்வது அனுபவஸ்தர்கள் அருளாளர்களின் ஆலோசனை கேட்பது வாழ்க்கை பயணம் சிறப்பாக இருக்கும் புத்தாண்டு தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் புதன் உச்சம் பெற்று சூரியனோடு சேர்ந்து லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் அவர்களோடு ராகுவும் இணைந்திருக்கிறார் சூரியன் ராகு சேர்க்கை அவ்வளவு நல்லதல்ல தொழிலில் லாபம் கிடைக்கும் ஆனால் அது வந்து மறு நிமிடமே செலவாகிவிடும் தொழில் பங்குதாரர்களை ஆராய்ந்து தேர்ந்தெடுப்பது நல்லது திட்டமிட்ட காரியங்கள் சில நடைபெறும் சில தடைப்படும் உத்தியோகத்தில் அஷ்டம சனியின் ஆதிக்கத்தால் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் இப்போது மீண்டும் பணியில் சேர வாய்ப்பு உள்ளது பஞ்சம ஸ்தானத்தில் கேது இருப்பதால் பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் ஏற்படும் அவர்களை நெருப்படுத்த முடியாமலும் வழிநடத்த செல்ல இயலாமலும் கவலைப்படுவீர்கள் ஒரு காரியத்தை ஒரு முறைக்கு இருமுறை செய்யும் சூழல் உருவாகும் சொந்தங்களோடும் சுற்றங்களோடும் பகைமை வளர்த்துக் கொள்ள வேண்டாம் மனக்குழப்பம் அதிகரிக்கும் இந்த நேரத்தில் துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகம் தேவை அஷ்டமத்தில் சனி சஞ்சரிப்பதால் எதை செய்தாலும் பலமுறை யோசித்து செய்ய வேண்டும் திடீர் திடீரென சிக்கல்களும் சிரமங்களும் வரலாம் ஒருவருக்கு நீங்கள் செய்யும் நன்மை கூட அவருக்கு தீமையாக தெரியும் பிறருக்கு பண பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்திருந்தால் அது நண்பர்களுக்குள் பகைமை உண்டாக்கலாம் வம்பு வழக்குகள் வாசல் தேடி வந்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு 10ல் குரு இருப்பதால் பதவி மாற்றம் வரும் என்பது பழமொழி ஆனால் உங்களை பொறுத்தவரை 10க்கு அதிபதியான குரு தன் சொந்த வீட்டில் சஞ்சரிப்பதால் பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாது மாற்று இடத்தவர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும் புதிய தொழிலை தொடங்க ஆர்வம் காட்டுவீர்கள் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் வேலைபளு காரணமாக விருப்ப ஓய்வு உத்தியோகத்தில் உள்ளவர்கள் வேலைபளு காரணமாக விருப்ப ஓய்வில் வெளிவருவர் நண்பர்களுடன் இணைந்து செய்ய நினைக்கும் தொழில் முயற்சி கைகூடும் ஆனால் அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருப்பதால் லாபம் ஏட்டில் இருக்குமே தவிர எதிரில் இருக்காது வருட தொடக்கத்தில் சுக்கிர மங்கள யோகம் புத ஆதித்ய யோகம் சந்திர மங்கள யோகம் சகட யோகம் போன்ற யோகங்களே இருப்பதால்
மலை போல் வந்த துயர் பனி போல் விலக உங்கள் சுய ஜாதக அடிப்படையில் யோக பலம் பெற்ற நாளில் சிறப்பு வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள். நட்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பதோடு பக்தி மார்க்கத்திலும் ஈடுபாடு செலுத்துங்கள். ஆரோக்கியத்தில் அச்சுறுத்தல் தோன்றும் பொழுதே மருத்துவ ஆலோசனைகளை பெற்று உடல் நலத்தை சீராக்கிக் கொள்ளுங்கள். ஆண்டின் தொடக்கத்தில் மீனத்தில் சஞ்சரிக்கும் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 4, 6 ஆகிய இடங்களில் பதிகிறது. வாக்கு தனம் குடும்பம் ஆகியவற்றை குறிக்கும் இடமான 2ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் கொடுத்த வாக்கு எப்பாடு பட்டாவது காப்பாற்றுவீர்கள். கொள்கை பிடிப்பை கொஞ்சம் தளர்த்திக் கொள்ள நேரிடும். குடும்பத்தில் மங்கள ஓசை கேட்கும் வாய்ப்பு உள்ளது. சுப விரயங்கள் அதிகரிக்கும். பொருளாதாரமும் தேவைக்கேற்ற வந்து சேரும். தாய் வழி ஆதரவு உண்டு. அசையா சொத்துக்களில் ஒன்றை விற்று மற்றொன்றை வாங்கும் வாய்ப்பும் உள்ளது. உத்தியோகத்தில் இருந்து நெருக்கடி அகலும். வேலை பளு குறையும் விதத்தில் வேறு இலாகாவிற்கு மாற்றப்படுவீர்கள். மறைமுக எதிர்ப்புகளை சமாளிக்கும் ஆற்றல் பிறக்கும். 25/5/2022 முதல் 9/10/2022 வரை மகரத்தில் சனி வக்ரம் பெறுகிறார். சனி அஷ்டமாதிபதியாகவும் இருப்பதால் வக்ர காலத்திலும் உங்களுக்கு நன்மைகளை செய்யும். சுப செய்திகள் வந்து சேரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல பொறுப்புகளும் சம்பள உயர்வும் உண்டு. 29/3/2023 முதல் கும்பராசிக்கு சனி செல்கிறார். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திற்கு செல்லும் சனியால் பொன் பொருட்கள் சேரும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பொருளாதார பற்றாக்குறை அகலும். சுபகாரிய பேச்சுகள் முடிவாகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். வாக பிரிவினை சுமூகமாக முடியும். மிதுன ராசி அன்பர்களின் குடும்ப உறவுகளை பற்றி பார்க்கலாம். பிரதான கிரகங்கள் அனைத்தும் இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு சாதகமாகவே சஞ்சரிக்கின்றன. லாபஸ்தானத்தில் சூரியன், ராகு மற்றும் புதன் ஆகியோரின் சேர்க்கை நன்மை செய்யும். ராகு இணைந்திருப்பதால் சூரியன் சுபபலம் சற்று குறைந்தாலும் நன்மையே உங்களுக்கு கிட்டும். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். வீண் செலவுகள் கட்டுக்கடங்கியே இருக்கும். திருமண முயற்சிகளில் பணம் விரயமாகும். ஆயினும் வரன் அமைவதில் தடங்கல்கள் ஏற்படும். சிலருக்கு வீடு மாற்றம் ஒன்று. நெருங்கிய உறவினர்களுக்கிடையே சிறு சிறு வாக்குவாதங்களும் ஒற்றுமை குறைவும் ஏற்படக்கூடும். சூரியன் மற்றும் ராகுவின் நிலையினால் அடிக்கடி உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு எளிய சிகிச்சையினால் குணமாகுவீர்கள். மிதுன ராசி அன்பர்களின் உத்தியோகத்தை பற்றி பார்க்கலாம். 10 குரு பதவியை குறைக்கும் என்றொரு முதுமொழி உண்டு. ஆனால் மிதுன ராசியினருக்கு ஜீவனாதிபதியே குரு பகவான் தான். ஆதலால் குருவினால் நன்மைகளை ஏற்படும். அஷ்டமஸ்தானத்தில் சனி இருப்பது நன்மை தராது என்றொரு பொது கருத்தும் ஜோதிடத்தில் உள்ளது. 8 ஆயுள் ஸ்தானமாகும். மிதுன ராசியினருக்கு ஆயுள் ஸ்தானாதிபதி சனிதான். அவ்விதம் இருக்க இந்த ராசியினருக்கு அவரால் எவ்வித பாதிப்பு ஏற்படும்? அழிச்சல் சற்று அதிகமாக இருப்பினும் அதன் மூலம் நன்மைகளை ஏற்படும் என்பது மகரிஷிகளின் வாக்காகும். சிலருக்கு நிறுவன மாற்றம் ஏற்படக்கூடும். மிதுன ராசி அன்பர்களின் தொழில் மற்றும் வியாபாரத்தை பார்க்கலாம். போட்டிகளும் பொறாமைகளும் நீடித்தாலும் உங்கள் லாபத்தை அவை பாதிக்காது. கூட்டாளிகளுடன் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு பின்பு சமரசத்தில் முடியும். புதிய முயற்சிகளில் அளவோடு முதலீடு செய்யலாம். ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடு சந்தைகளின் கதவுகள் மீண்டும் திறக்கப்படும். லாபம் உயரும். காகிதம் புத்தகத்துறை ஆகியவற்றில் ஈடுபட்டுள்ள உற்பத்தியாளர்களுக்கு லாபகரமான ஆண்டாகும். வெளிநாட்டு வியாபார நிறுவனங்களுடன் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். அலைச்சலும் வெளியூர் பயணங்களும் அசதியை ஏற்படுத்தினாலும் வியாபார அபிவிருத்திக்கு அவை உதவும். வெள்ளி, தங்க, ஆபரணங்கள், வைரம் ஆகிய துறைகளில் ஈடுபட்டுள்ள வர்த்தக துறையினருக்கு அனுகூலமான ஆண்டு இது. ஆண்டின் பிற்பகுதியில் தங்கம், வெள்ளி ஆகியவற்றின் விலை குறைவதால் விற்பனை சூடு பிடிக்கும். மிதுன ராசி அன்பர்களின் கலைத்துறையினரை பற்றி பார்க்கலாம். கலைத்துறையை தன் பிடியில் கொண்டுள்ள சுக்ரன் இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு சாதகமாகவே சஞ்சரிக்கிறார். கலைத்துறைக்கு ஆதரவாக நிற்பவர் புதன். நல்ல கருத்துக்கள், கதைகள், வசனம் ஆகியவற்றை அளிப்பவர் கல்வித்துறைக்கு அதிபதியான புதன் தான். அவருக்கும் கலைத்துறைக்கும் நெருங்கிய தொடர்புண்டு. ஆதலால் இப்புத்தாண்டில் எடுக்கும் திரைப்படங்கள் அனைத்தும் தரத்திலும் வசூலை பெற்று தருவதிலும் தனிச்சிறப்பு பெற்று விளங்கும். இது ஒரு அரிய சந்தர்ப்பம். மிதுன ராசியில் பிறந்துள்ள கலைத்துறையினருக்கு ஜோதிடம் சுட்டிக்காட்டும்படி இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்வது நல்லது. மிதுன ராசி அன்பர்களின் அரசியல் துறையினரை பற்றி பார்க்கலாம். உங்கள் அரசியல் வாழ்க்கையில் அரியதூர் வாய்ப்பினை அளிக்கிறது இந்த சுபகிருது புத்தாண்டு. மேலிட தலைவர்கள் மீது கொண்டுள்ள கண்மூடித்தனமான நம்பிக்கை, நன்றி, அபிமானம் ஆகியவற்றின் காரணமாக தோல்வி மேல் தோல்விகளையே கண்டுவரும் கட்சி ஒன்றை பற்றி கொண்டுள்ள உங்களுக்கு வேறு ஒரு கட்சி மாறும் வாய்ப்பினை ஏற்படுத்தி தருவார் அரசியல் துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்கள். இந்த மாற்றத்தை உங்களால் தவிர்க்க முடியாது. இந்த மாற்றம் உங்கள் அரசியல் வாழ்க்கையை மாற்றி அமைக்க உள்ளது. இதனை அனுபவத்தில் பார்க்கலாம். ஜோதிடம் என்பது வானியல் விஞ்ஞான அறிவியல் பூர்வமான தன்னிகரற்ற கலையாகும். சந்தேகத்திற்கோ அல்லது கற்பனைக்கோ அதில் இடமில்லை. இப்புத்தாண்டு உங்களுக்கு அளிக்கும் வாய்ப்பினை நழுவிடாதீர்கள். மிதுன ராசி அன்பர்களின் மாணவ மாணவர்களை பற்றி பார்க்கலாம். கலைத்துறைக்கு பூரண அதிகாரம் பெற்றுள்ள புதன் எவ்வித தோஷமும் இன்றி இப்புத்தாண்டு முழுவதும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறார். மற்ற கிரகங்களின் கோல்சார நிலைகளும் புதனின் கரங்களை வலுப்படுத்துகின்றன. ஆதலால் படிப்பில் மிக சிறந்த முன்னேற்றம் ஏற்படும். தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள்
பெற்று திகழ்வீர்கள். வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெறுவதற்கும் இந்த ஆண்டின் கடைசி பகுதியில் வாய்ப்புகள் உள்ளது. மிதுன ராசி அன்பர்களின் விவசாய துறையினரை பற்றி பார்க்கலாம். விவசாய துறை தங்கள் பிடியில் வைத்துள்ள கிரகங்கள் அனைத்தும் சுபமான பாதைகளில் சஞ்சரிக்கின்றனர். இப்புத்தாண்டு முழுவதும் அடிப்படை வசதிகளுக்கு எவ்வித குறையும் இருக்காது. மேகாதிபதி புதன், தானியாதிபதி சுக்கிரன் ஆதலால் அமோகமான விளைச்சலை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்கள் விலை பொருட்களுக்கு சந்தையில் நல்ல விலை கிடைக்கும், லாபம் உயரும். பழைய கடன்கள் இருப்பின் அவற்றை முழுமையாக அடைத்து நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். கால்நடைகள் சிறந்த அபிவிருத்தியை அடையும். விலை பொருட்கள் சிலவற்றை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் வாய்ப்பும் உள்ளது. மிதுன ராசி அன்பர்களின் பெண்மணிகளை பற்றி பார்க்கலாம். இப்புத்தாண்டில் வரவை காட்டிலும் செலவு கூடும். குடும்பத்தில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் அகலும். கணவன் மனைவிக்குள் அன்பும் அதிகரிக்கும். பிறரிடம் பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகையால் பிரச்சனைகள் வரலாம். பிள்ளைகளை நெறிப்படுத்திக் கொள்வதோடு உங்கள் மேற்பார்வையிலும் வைத்துக் கொள்வீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலிடத்து அனுகூலமும் கேட்ட சலுகைகளும் சனியின் வக்ர காலத்தில் கிடைக்கும். மிதுன ராசி அன்பர்களே, கவனமுடன் செயல்பட வேண்டிய காலம் 17/5/2022 முதல் 25/6/2022 வரை. மீனத்தில் உள்ள செவ்வாயை மகரத்தில் உள்ள சனி பார்க்கிறார். 9/10/2022 முதல் 28/11/2022 வரை மிதுனத்தில் உள்ள செவ்வாய் மகரத்தில் உள்ள சனியை பார்க்கிறார். உங்கள் ராசிக்கு 8 மற்றும் 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி. 6 மற்றும் 11 இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். இவர்களின் பார்வையால் உத்தியோகத்தில் திடீர் பிரச்சனை தோன்றும். ஊர் மாற்றம், இடமாற்றம் ஏற்படலாம். பொது நலத்தில் உள்ளவர்களுக்கு வீண் பழி வரலாம். எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் அகலும். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்கான பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம். வருடம் முழுவதும் வளர்ச்சி கிடைக்க லட்சுமி கவசம் பாடி லட்சுமி உடனாய விஷ்ணுவை வழிபடுவது நல்லது. வெள்ளிக்கிழமை வழிபாட்டால் நல்லது நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.